அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் லேகாசி. நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். எனது பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி கொண்டா நகரம். கதை அருவி. சிறுவனன் தன் அம்மா அப்பாவை அன்புடன் கவனித்து வந்தார். அவர்கள் கண் தெரியாதவர்கள். அவர்களுக்கு வெகு நாட்களாகவே தீர்த்த யாத்திரை செல்ல ஆசை. அவர்களால் தனியாக போக முடியாதே. சிறுவனன் அவர்களது ஆசையை நிறைவேற்ற நின்றார். சிறுவனன் வந்து அவங்க அம்மா அப்பாவை அன்பா கவனிச்சுட்டு வந்தான். ஆமா, அவங்க அம்மா பார்க்க கண் தெரியாதான், ரொம்ப வயசானாங்களா, அவங்களுக்கு ரொம்ப நாளாவே தீர்த்த யாத்திரைக்கு போகிறதுக்கு ஆசையா, ஆனா அவங்களுக்கு தான் கண் தெரியாது. அதனால சிறுவனன் வந்து நம்ம அம்மா அப்பா ஆசையை நம்ம நிறைவேற்றலாம் அப்படின்னு நினைச்சேன். சிறுவனன் குருதியான காவடி ஒன்று இரு கூடைகளை தொங்க வைத்தான். அம்மா அப்பாவை கூடைகளில் தர வைத்தான். காவடியை தோளில் சுமந்து கொண்டு தீர்த்த யாத்திரை போறப்பட்டான். ஒரு காவடியில ரெண்டு குடையை கட்டினானா, ஒரு குடையில அம்மாவையும் இன்னொரு குடையில அப்பாவையும் உட்கார வச்சு தீர்த்த யாத்திரைக்கு புறப்பட்டான். ஊர் மக்கள் அவன் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தனர். அவனை மனமாற வாழ்த்தினர். அவன் ஊர் மக்கள் எல்லாரும் செல்வதையே பார்த்தாங்களாம், மனமாற வாழ்த்தினாங்களாம். சிறுவனும் கோவில்கள், நகரங்கள், ஆறுகள், மலைகள் பலவற்றை கடந்து சென்றார். இங்கும் மக்கள் அவனை எப்போது பார்த்தனர். அன்புடன் விசாரித்தனர். என்ன அதிசயம் என்று சிலர் கண்காணிவினர். சிறுவனன் வந்து ஊரில் நகரங்கள், ஆறுகள், மலைகள், வீடுகள் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டிருந்தானா. அங்கேயும் ஊர் மக்கள் எல்லாரும் அவனை ஆச்சரியத்தோட பார்த்தாங்களாமா. சிலர் அன்பா விசாரித்தாங்களாமா, எங்கப்பா போற அப்படின்னு. சிலர் கண்ணை கலங்கிட்டாங்களா, இந்த மாதிரி நல்லா கையா எங்கேயுமே கிடைக்க மாட்டான் உலகத்துல அப்படின்னு. இப்படியே மாதங்கள் சில காடந்தன. அவர்கள் அடர்ந்த காட்டின் வழியை செஞ்சு கொண்டிருந்தனர். ஏழு மாசம் காடந்துட்டே போச்சான். அதுக்கப்புறம் அவங்க போகிற வெளியில ஒரு பெரிய அடர்ந்த காட்டு வழியா வந்துட்டாங்க. மான் கூட்டங்கள் கலந்து ஓடின. முயல்கள் பொங்குகளை போய் பதுங்க ஓடின. எங்கும் அங்காவது சிறுவனுக்கே பயம் ஏற்பட்டது. அங்கேயும் மறவையோட சத்தமும் மானோட கூட்டமும் இதெல்லாம் பயந்து போய் ஒன்றுக்குள்ள ஒழிஞ்சுக்கிறான். எதற்கும் எதற்குமே பயமே இல்லாத சிறுவனுக்கு பயம் வந்துருச்சான். இருட ஆரம்பித்தது. ஒரு மரத்தடியே மூவரும் ஓய்விடுத்தனர். சிறுவனனின் தந்தை குடிக்க தண்ணீர் கேட்டார். காவலியில் கட்டியிருந்த தந்தை தண்ணீர் தீண்டு விட்டது. ரொம்ப இருட்ட ஆரம்பிச்சிருச்சான். அப்புறம் மூணு பேரும் ரொம்ப டயர்டா இருக்கே, நம்ம ஒரு மரத்தடியில போய் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு ஒரு மரத்தடியில ஓய்வெடுத்தாங்களாமா. சிறுவனோட அப்பா வந்து எனக்கு தாகமா இருப்பா, எனக்கு தண்ணி கொண்டு வாரியா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இந்த காவடியில கட்டி இருந்த சொம்புல தண்ணி தீந்துருச்சான். சிறுவனன் நான் போய் தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்று கிளம்பினான். சிறிது தூரம் சென்றான். நீரோடு ஒன்று சலசலவென்று ஓடுவதை பார்த்தான். செம்பை தண்ணீரில் ஆழ்த்தினான். சென்று தண்ணீர் மூழ்கும் போது கலகலவென்று சத்தம் எழுப்பியது. சிறுவனன் வந்து அப்பா நான் போய் தண்ணி கோரிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பிட்டானா. கொஞ்சம் தூரம் கழிச்சு ஒரு நீரோடைய பார்த்தானா, அது வந்து சலசலசலன்னு ஓடுறத பார்த்தானா. அப்புறம் இங்கதான் தண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லி ஓடும்போது காலகல கலகலன்னு சத்தம் கேட்டுச்சான். சிறுவன் அப்போது காட்டில் வேட்டையாட வந்திருந்த தசரத மன்னன் அந்த சத்தத்தை கேட்டான். யானை தான் நீர் குடிக்கிறது என்று நினைத்தான். அம்பையை தான். ஆனும் யூனிதாளர்களை கேட்டு அதிர்ந்தான். அப்போ வேட்டையாடுறதுக்காக ஒரு காட்டுல வேட்டையாடுறதுக்காக ஒரு தசரத்தான்னு ஒரு மன்னன் இருந்தான். அவர் வந்து சத்தத்தை கேட்டாராமா. கலகலகலன்னு சத்தம் கேட்டுச்சான். ஓ, யானைதான் நீ குடித்தோ அப்படின்னு நினைச்சாரா, அம்பு விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சு அம்பை விட்டுட்டாரா. அதுக்கப்புறம்தான் மனுஷனோட சத்தத்தை கேட்டு மன்னரே பயந்துட்டாரு. தசரதன் சத்தம் வந்து திசையை நோக்கி ஓடினான். அங்கு சிறுவனன் வேதனையால் துடித்து கொண்டிருந்ததை பார்த்தான். நண்பனே, என்னை மன்னித்து விடு, ராணை தான் நீர் குடிக்கிறது என்று தவறாக என்னை நம்பி செய்துவிட்டேன் என்றான். தசரதன் வந்து சத்தம் கேட்கிற வழியா ஓடி போனானா. அவங்க சிறுவனன் வந்து ரொம்ப வேதனையால துடிச்சிட்டு இருந்தானா. அப்போ வந்து தசரதன் சொல்றான், என்ன மனுஷன் சட்டத்தை கேட்டு யானைதான் தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னு நினைச்சு நான் அம்ப விட்டேன் அப்படின்னு சொல்றான். சிறுவனன் சிரம்ப பட்டு பேசினான். என்னை பற்றி கவலைப்படாதீர்கள், என் அம்மா அப்பா தாகத்தால் தவித்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த தண்ணீரை கொடுத்து விடுங்கள் என்றான். சிறுவனன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பேசினானா, என்னை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, அப்பா அப்பா ரொம்ப தாபத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து தண்ணியை குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறான். அவன் கவலையை கேட்ட தசரதன் ஐயோ தன் பெற்றோருக்கு எவ்வளவு அன்போடு அணிவிடை செய்கிறான், இத்தனை உயர்ந்த மனிதனின் மீது அம்பை எழுதிவிட்டேனே என்று வேதனைப்பட்டான். அவனோட கதையை கேட்ட தசரதனுக்கு
ஐயோ, இவ்வளவு அம்மா அப்பாவுக்கு அன்பா பண்ணிவிட்டு செய்யறாங்க. இந்த மாதிரி உயர்ந்த மனிதனோட மேல போய் நம்ம அம்மா விட்டுட்டோமே அப்படின்னு ரொம்ப கவலை காட்டாங்க. சீக்கிரம் தண்ணீர் எடுத்து போங்க என்று சொல்லியபடியே சிரவணன் இறந்து விட்டான். அவன் உடலை வந்து கொண்டான். ஒரு கைதி செந்தை எடுத்து கொண்டு கூறப்பட்டான். எங்க அம்மா அப்பா போய் தண்ணீர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இறந்துட்டான. அப்புறம் ரசகன் அவனோட உடலும் தோல் மேல சம்மந்துட்டு மறு கையில செம்பையும் ஊற்றிட்டு போறப்பட்டான். காலடி ஓசை கேட்டு சிறுவனின் பெற்றோர் அவனை வந்து விட்டாயா? ஏன் இவ்வளவு நேரம்? உனக்கு ஏதோ ஆபத்து என்று பயந்து விட்டான். சீக்கிரம் தண்ணீர் கொடு என்றன. ஆளோட சத்தம் கேட்டு சிறுவனோட அம்மா அப்பா வந்து அவனே நீ வந்துட்டியா? ஏன்ப்பா இவ்வளவு நேரம் ஆச்சு? உனக்கு ஏதோ ஆபத்து தான் நாங்க நினைச்சிட்டோம். சரி எங்களுக்கு தண்ணி கொடு முதல்ல அப்படின்னு சொல்றான். அவன் மானத்தில் குன்றி போனான். கை நடுங்க தேங்கி கொடுத்தான். பிறகு அவர்களிடம் சிறுவனன் இருந்ததை பற்றி தெரிவித்தான். ரசரதன் வந்து ரொம்ப அவமானமா போயிடுச்சான். பிறகு அவங்களோட பையன் சிறவணன் இறந்ததை பத்தி அவங்க அம்மா அப்பா கிட்ட தெரிவிச்சானான். சிறவணனின் தாயும் தந்தையும் கதறி கதறி அழுதார்கள். அதை கேட்டு அந்த காடே அணுகியது. எப்படி இந்த முதியவர்களை ஏற்றுவது? ரசரதனுக்கு தெரியவில்லை. இன்று முதல் என்னை உங்கள் மகனாக ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னோடு வந்து விடுங்கள் என்றான். சிறவனோடு அம்மாவும் அப்பாவும் கதறி கதறி அழுதாங்களாம். அதை கேட்டு அந்த காடே அழுந்துச்சான். எப்படி இந்த வயசானவங்க அழுகிறது நிற்கிறதும் தெரியலையா மாட்டான் சிறுவனுக்கு. சரி இனிமேல இருந்து என்னோட மகனா ஏத்துக்கொள்ளுங்க, என்னோட வந்துருங்க அப்படின்னு தசரதன் சொல்றான். முதியவர்கள், சிறுவனன் இல்லாமல் எங்களால் வாழவே முடியாதுப்பா. இந்த துக்கத்தை எங்களால் தாழ முடியாதுப்பா. உன் மகன் உன்னை விட்டு பிரியும் போது நீயும் இப்படிதான் துக்கப்படுவாய், எங்கள் துன்பத்தை உணர்வாய் என்றனர். சோகம் தாழாமல் இருவரும் உயிரிழந்தனர். வயசானவங்க வந்து சிறுவனன் இல்லாம எங்களால வாழ முடியாது, இந்த துக்கத்தை எங்களால தாழவே முடியாதுப்பா. உன்னோட மகன் உன்னை விட்டு பிரியும் போதுதான் நீயும் இப்படி ரொம்ப கஷ்டப்படுவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ரெண்டு பேரும் உயிரிழந்துட்டாங்க. பல ஆண்டுகளுக்கு பிறகு ரசனதனம் தன் மகன் ராமனை பிரிய வேண்டி இருந்தது. துக்கம் தாழாம ஆளுதான். அப்போது சிறுவனும் பெற்றோம் கூறிய கேட்டு அலையவன் தாழ்ந்து ஒழிச்சானோ. ரொம்ப வருஷத்துக்கு பிறகு ரசனதனோட அவனுக்கு ரொம்ப பிடிச்ச காய வந்து ஒரு வெளியின் நாட்டுக்கு போறதா இருந்துச்சான். அப்போ வந்து ரொம்ப வருத்தப்பட்டான. நம்ம ஐயா நம்ம வந்து பிரிகிறானே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதானா. ஆனா அப்போதான் சிறுவனோட அம்மா அப்பா சொன்ன சொற்கள் அவன் காதுல ஒழிச்சான். நன்றி.